ஆக தமிழ்னா நமக்கு தானாக ஒரு உத்வேகம் வந்துடுது. அது உள்ளூர் தமிழனாக இருந்தாலும் சரி, உக்ரைனில் இருக்கக்கூடிய தமிழனாக இருந்தாலும் அவர்களையும் காப்பாற்றுகிற இயக்கம் இந்த இயக்கம் என்பது உங்களுக்கு தெரியும். உக்ரைனில் இருந்திருக்கக்கூடிய அங்கே அகதிகளாக போய்விடுவார்களோ அல்லது ஆபத்திலே சிக்கிவிடுவார்களோ என்று கருதி கொண்டிருந்த நேரத்தில் ஏறக்குறைய தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் 2000 பேர் அங்கே இருக்கிறார்கள், தமிழர்களாக இருக்கிறார்கள் என்ற செய்தியெல்லாம் கேள்விப்பட்ட உடனே இந்தியாவில் எந்த மாநிலமும் முன்வராத நிலையில் முதல் முதலே தமிழ்நாட்டில் தான் அவங்களை அத்தனை பேரையும் இங்கே அழைத்து வருவதற்கு நாங்கள் பொறுப்பேற்றுக் கொடுக்கிறோம், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, அவர்கள் அத்தனை பேரையும் பத்திரமாக அழைத்து வர வேண்டும் என்று முடிவு செஞ்சு அதற்காக என்னென்ன முயற்சிகள்லாம் எடுத்தோம் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். நேற்றோடு அத்தனை பேரும் வந்து சேர்ந்துட்டாங்க, தமிழ்நாட்டை சார்ந்த தமிழர்கள் அத்தனை பேரும் நேற்றைக்கு அத்தனை பேரும் வந்து சேர்ந்துட்டாங்க. கடைசியாக வந்து 9 பேரை வரவேற்பதற்காக நானே விமான நிலையத்துக்கு சென்று அவர்களை வரவேற்ற அந்த காட்சியெல்லாம் நீங்கள் ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க. அதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டு நம்முடைய திருச்சி சிவா அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைச்சு அதில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலாநிதி வீராசாமி, நம்முடைய அப்துல்லா, அதேபோல் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி டிஆர்பி ராஜா, அரசு துறை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் குழுவாக அமைச்சு டெல்லியிலே 10 நாள் அங்கேயே போய் தங்கி அத்தனை பேர் அழைத்து வந்திருக்கிறார்கள். ஆக தமிழனை எங்கிருந்தாலும் அவர்களை காப்பாற்றுகிற ஒரு இயக்கம்தான் திராவிட முன்னேற்றம் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். 1955 ஜனவரி 21 ஆவடியில் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாடு, அந்த மாநாட்டிற்கு ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த மாநாட்டை ஒட்டி ஊர்வலம் ஒன்று நடைபெறுகிறது. முதல் நாள் தலைவர்கள் எல்லாம் வரவேற்று அந்த ஊர்வலம் நடக்குது, ஒரு பேரணி நடக்குது. அந்த ஊர்வலம் நடைபெறுவதற்கு முன் வரிசையில் நின்று அங்கே வாசித்தவர் தான், நாதஸ்வரம் வாசித்தவர் தான் நம்முடைய பெருமைக்குரியவர் ராஜரத்னம் பிள்ளை அவர்கள் ஆவார்கள். ஆகவே தாழ்ந்து கிடந்த இசைக்கலைஞர்களை சமூக வாழ்க்கையிலே தலைமுறை செய்தவர் டி.என். ராஜரத்னம் பிள்ளை அவர்கள். இன்னொன்று அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, நாதஸ்வர கலைஞர்கள் முதல் முறையாக கிராப் வச்சுக்கிட்டவர் அவர் தான். கிராப் வச்சுக்கிட்டது மட்டும் இல்லை, முதல் முறையாக கோட்டு போட்டுக்கிட்டு ஷெர்வானி ஆகிய ஆடைகள் அணிஞ்சிக்கிட்டு வந்தவர் தான் நம்முடைய ராஜரத்னம் பிள்ளை அவர்கள். இத்தகைய ஆடைகளை அணிஞ்சிக்கிட்டு முட்டதில்லை, காலையும் ஷூவும் போட்டிருப்பார். ஆக இந்த குடும்பத்தை சார்ந்த வனஜா சுப்பிரமணியம் அவருடைய 2 புதல்வர்களுக்கும் 1 புதல்விக்கும் கலைஞர் அவர்கள் தலைமையிலே தான் திருமணம் நடந்திருக்கிறது என்பதும் வரலாறு. ஆக அந்த சிறிய தலைமையில் எப்படி நடந்துச்சோ அதே போல் இன்றைக்கு அவருடைய கொள்ளு பேரனுக்கு நடக்கக்கூடிய இந்த திருமணத்திற்கு கலைஞருடைய வாரிசாக இருக்கக்கூடிய நான் இந்த திருமணத்தை நடத்தி வைப்பதில் உள்ளபடியே பெருமைப்படுகிறேன்.